நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா பிலிப்பியர் 3:13 வாசிக்கும்படி கேட்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் எழுதுகிறார். இது ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதுறாருன்னா, அவர் வாழ்க்கையில பின்னானவைகள் என்று சொல்லப்பட்ட ரட்சிப்புக்கு முன்பு கடந்து வந்த பாதை அவர் ஓட்டத்துக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்கிறது. அதுல குறிப்பாக ஸ்தேவானை கொலை செய்வதற்கு இவர் சம்மதித்திருந்தார். அப்படி கொலை செய்யும் பொழுது ஸ்தேவானின் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இவர் பாதத்துல வைக்க இவர் பாதுகாப்பா இருந்தார். அது பவுலடிகளால் இருதயத்தை ரொம்ப உடைத்திருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 தீமோத்தேயு 1:13 அதனாலத்தானே கொலை செய்வதற்கு நான் சம்மதித்திருந்தேன். கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறவனா இருந்தேன். தமஸ்குக்கு போகும்படியாக நான் துரிதப்பட்ட பொழுதுதான் இயேசு என்னை சந்தித்தார் என்று கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினதை, சிறையில் அடைத்ததை, அடித்ததை, அதில் விசேஷமாக ஸ்தேவானின் கொலைக்கு காரணமாய் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தேனே, அதை நினைக்கிறார் அவர். அதை நினைக்க நினைக்கத்தான் அவருக்கு இடையிடையே அந்த நினைப்பு வந்து மிகவும் இருதயத்தை வாதிக்கிறது. அதைத்தான் அனுபவமாக்கி எழுதுகிறார், பின்னானவர்களை மறந்து. நமது வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் விட்டு வந்தோமோ அவர்கள் மறுபடியும் நமது ஓட்டத்திலே குறுக்க வருவதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. அதைத்தான் இவரே 12:1 சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றி நெருங்கி நிற்க பாவம், எதெல்லாம் விட்டோமோ அவர்கள் மறுபடியும் நம்மை வீழ்த்துவதற்கு நம்ம நெருங்கி நிற்கிறது. நம்ம ஓட்டத்தை அது தடை பண்ணும், பின்வாங்க செய்துவிடும். ஆகவேதான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், கத்திரி பிள்ளைகளை பார்த்து, உங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், அதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள், ஓட்டம் சுலகமா இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, கடந்த காலத்து ஆதி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், ஐயோ போன வருஷம் எப்படி இருந்த வாழ்க்கை, இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு காலத்திலே நன்றாய் சுகமாய் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைப்பு நம்ம ஓட்டத்தை தடை பண்ணும். அந்த நினைப்பும் ஓட்டத்தை தடை செய்ய நீங்கள் ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. எந்த நிலைமையிலும் நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன், இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இயேசுவே எனக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா.